இப்போ போட்டுக்கு வந்து அவங்க போய் சமைக்கக்கூடிய ஜாமான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்துங்க. பொருட்கள் மாங்காய், முள்ளங்கி, தக்காளி எல்லாம் மளிகை ஜாமான், தூக்குவாளி. அது பே சாப்பாடு எடுத்தாச்சா இல்லை பே சாப்பாடு இருக்குது? என்ன பழையதா? தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடு என்னென்ன இருக்குது? நைட்டுக்குள்ள நைட்டுக்கு தானே நைட்டுக்குள்ள சாப்பாடுலாம் இருக்குது பாருங்க. நைட்டுக்குள்ள சாப்பாடு எல்லாமே தயிர் தான். தயிர் கிலோ போட்டு தானே அது? இந்த போட்டு ஒரு ரெண்டு நாள் வந்துடும்ல? இவர் போட்டை தள்ளுறாரு பாருங்க, இவர் போட்டை தள்ளுறாரு. தொட்டு தள்ளுடா தள்ளுடா போது போது தள்ளு. கிளம்பி வச்ச மறியல் முடிஞ்ச அவங்க போகிறாங்களா தொழிலுக்கு? இது எத்தனை நாள் தங்கல்னா? அது அஞ்சு நாள் தங்கல். ப்ரோ என்ன ஆயிலெலாம் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க? என்ன அது ஆயிலெலாம்? ஆயிலெலாம் வாங்கலை, இது வந்து போட்டு எங்கள் சாப்பிட்றது வாங்கியிருக்கோம். கடன் மேலே சம்பாதிச்சிருக்கேன். யூடியூப் சேனல் வச்சிருக்கா? இது வந்து சமைக்கிற போறேன் போட்டில் கடன் மேலே சமைச்சு. இல்லை பிரியாணி போடுவீங்களா? ஏன்னா நிறையாமே போடுவோம், பிரியாணி எல்லாமே போடுவோம். நிறைய ஆயில் எடுத்துகிட்டு போறியா? அதான் கேட்குறேன். என்னென்ன பொருள் தேவைமா எல்லாமே எடுத்துருப்போம். எல்லாம் எடுத்துருப்போம். வீட்டில் எல்லா ஜாமும் இருக்கும். எத்தனை நாள் தங்குவ? ஒரு மாதம் வச்சு. ஒரு மாதம் தங்குவ? அண்ணனுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று கொடு. லெமன் எடு. ஒரு மாதத்துக்கு 40,000. இந்தரா நீங்கள் பார்த்துக்கோண்ணா, யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. நீ கிளம்புறியா? நான் இல்லை. நீ புரியல தம்பி? அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நான் ஊர் அசோக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, விடுமுறை பார்த்தீங்கன்னா 2 மாசம் வந்து எல்லா ஊர்லேயுமே மீன் இல்லாமல் படாத பாடு போட்டாச்சு. ஏன் நம்ம ஊர்லேயுமே எங்கள் ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா மீன் இல்லாமல் ரொம்ப சிரமமாயிட்டோம். நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளில் வந்து நம்ம என்னென்ன மீன் சாப்பிட்ணும்னு நினைக்கிறோமோ எல்லா மீனுமே கிடைக்கும். இந்த தடை காலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14ஆம் தேதியோட முடியுது. நம்ம ஊரில் உள்ள லான்ச் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா போட்டுமே வந்து பெரிய போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போங்கிறப்ப நம்மளுக்கு மீன் வந்து பெரிய மீன் கிடைக்கும். அது இல்லாமல் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்க போகுது. நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து நம்ம நினச்சி அதாவது எதிர்பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த மீனாக இனி ஒரு 10 மாதத்துக்கு அந்த வாய்ப்பே இல்லை, கிடைக்காம இருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய கிடைக்கும். இப்போ நம்மளோட அண்ணன் போட்டு தான் இதை எடுத்துக்கிட்டு எல்லாமே தொழிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிப்பாடு என்னென்ன ஜாமான் எல்லாமே எடுத்துக்கிட்டு தொழிலுக்கு கிளம்புறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிலோ போட்டு தானே அது? ஆமாம். இந்த போட்டுனா ஒரு 2 நாள் வந்துடும்ல? ஆ, இது 1 நாள் 2 நாள் இந்த போட்டுனா அதிகமாக தங்கல் போகாது, 1 நாள் 2 நாளே வந்துடும். பெரிய போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வாரம் தங்கிட்டு மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய போட்டு. இது சின்ன போட்டு, இது இலவ போட்டுன்னு சொல்லுவோம். நிறைய போட்டு எல்லாமே முன்னாடியே போயிடுச்சு, எல்லாமே கடல்ல இது நிற்கிது பாருங்க. இது இலவ போட்டு தானே? ஆமாம், இதுவுமே இலவ போட்டு தான். இது அதனால தண்ணி பத்த நேரம்
மண்ணில் தட்டும் போட்டு ஆனா நம்மளுக்கு வந்து கரெக்டா 2 மாசம் விடுமுறை நோட முடிஞ்சிருச்சானே. 2 மாசம் விடுமுறை, அதாவது அரசாங்கம் அறிவித்த பிரகாரம் நீங்க போட்டு எடுத்துறீங்க அப்படித்தானே? இப்ப எத்தனை நாள் சென்றுனா, இப்ப மீன் விலையை பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பெரிய பெரிய மீனுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க இந்த தொழிலுக்கு போயிட்டு எத்தனை நாள்ல வருவீங்க? அது 2 நாள்ல வரக்கூடிய போட்டு இருக்கு, 1 வாரம் தங்கக்கூடிய போட்டுங்க இருக்கு. சீலாவுக்கு இந்த வஞ்சிர மீன் போடுங்களா, அவங்களுக்கு வரது 10 நாள் 15 1 மாசம் வரைக்கும் தங்க வரைக்கும் போட்டுருக்கு. அவங்க எப்படின்னா 2 நாள்ல வர்ற போட்டு வந்து கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் மீன் கொஞ்சம் ஜாஸ்தி விலை ஜாஸ்தியாக இருக்கும். பிறகு பிறகு வர்ற போட்டில் கொஞ்சம் ஒன்றும் சேர்ந்து ஒரே டைமில் வரும்போது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஆளுங்களாம் யாரும் காணோம் ரெண்டு மாசம் சென்று தொழிலுக்கு போகிற வாழ்த்துக்கள் தம்பியோட. வந்து நல்லபடியாக நீங்கள் தொழில் பண்ணிட்டு 2 நாள் அந்த லீவ் விட்டது எல்லாமே ஒரே கல்ல சம்பாதிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ என்ன வள இப்போ நம்ம எத்தனை நாள் தங்கல்ல? நாங்கள் வந்து 1 வாரம் தங்கல். 1 வாரம் தங்கல்ல. இப்போ என்ன மீனுக்குன்னு நம்ம போய் பிடிக்கலாம்? இப்போ இதில் இப்போ மீன், கனவா, இறாலி இதுக்கு தான் போகிறோம். சரி, அதிகமாக கிடைக்கிறது, அதை பிடிச்சி கொண்டு வரோம் கிடக்குறது. இப்போ நம்ம கடலுக்கு நம்ம போய் ஓடுறதே எத்தனை நாள்ல ஓடுவோம்? ஓடுறது 1-3 மணி நேரம் ஓடுவோம். 3 மணி நேரம் ஓடுவோம். ஓடி வலை வச்சிருவோம். வலை வச்சிருவீங்க அப்படியே அங்கேருந்து வரக்கூடிய மீன். இப்போ 5 நாள் சொல்கிறீங்களாண்ணே, மீன் நல்லா பாடு நிறைய பட்டால் உடனே திரும்பிடுவீங்களா? உடனே பட்டுச்சுனாக்கா 2 நாள் 3 நாள் வந்துடுவோம். கொஞ்சம் கம்மியாக பிடிச்சாக்கா 1 வாரம் 1 வாரம் நெருக்கி இருக்கணும். ஏன்னா நம்ம கொண்டு போகிற டீசலு ஆளுக்கு பேட்டா எல்லாம் வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு வருமானம் வந்தால் தான் திரும்பி வரலாம் அப்படி தானே? இப்போ கடல் சூழல் எப்படின்னா இருக்குது, நம்மளுக்கு மீன் படுற மாதிரி ஒரு சூழல் இருக்கா, இல்லை காற்று ஓட்டம்னா எப்படின்னா இருக்குது? காற்று ஓட்டம்லாம் கம்மி தான், மீன் ஓட்டமும் இந்த முறை வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் கடல் மூலியமாக அதிகமாக வரணும். காற்றுக்கள் அதிகமாக இருந்தால் மீன் படுறதுக்கு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒன்றும் காற்று இல்லாதனால கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறீங்கன்னா. எத்தனை பேர் நம்ம போட்டில் தொழிலுக்கு போகிறீங்க? நாங்கள் 8 பேர் 10 பேர் போவோம். இப்போ எத்தனை பேர் போகிறீங்க பஸ்டுக்கல்லுக்கு? 8 பேர் போகிறோம். 8 பேர் போகிறீங்க. 8 பேருக்கு உண்டான சாப்பாட்டுக்குள்ளான பொருட்கள் எல்லாம். இப்போ அடுப்பு என்ன, கேஸ் எடுப்பா இல்லை அப்படின்னா? கேஸுமே கையில் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. வளைகளை ஐஸ் கீஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ டீசல் எத்தனை லிட்டர்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்? இப்போ 2000 லிட்டர் எடுத்துகிட்டு 2000 லிட்டர் எடுத்துகிட்டு போகிறோம். என்ன சேர்த்து போட்டோம்டா? அதை விடு, அதை விடு, அதை விட்டுரு, அதை பார்த்து என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு? செல்போன் நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல இருந்து வாக்கி டாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தொலைதூரப்பு இருந்து ஃபோன் மூலியமா எதுவும் கான்டாக்ட் பண்ண முடியாதது, நம்ம மொபைல்ல வாக்கி டாக்கியில கூட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சௌகரியமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அங்க ஒரு இப்போ இந்த மீன் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர் போட்டுங்க அந்த ஒரு சிறு தொழில், அதாவது இந்த தொழில் தான் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க பார்த்தியா, மட்டும் நம்மளுக்கு தகவல் கொடுப்பாங்க. இங்கே கிடைக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எத்தனை மைல்ல இருந்து கடல் ஃபுல்லாவே கிடைக்குமா அது? இல்லை கடல் ஃபுல்லாக கிடைக்காது, ஒரு 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 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு 4 நாட்டிகள் சொல்லுவாங்க. நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அதை தாண்டினா தான் உங்களுக்கு தொடர்பு கிடைக்காது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லையை விட்டு தாண்டுறோம்னு தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சிக்னல் வந்தோம் நம்ம எல்லைக்கு வந்துட்டோம்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இந்த நம்மளோட எல்லையை மாறி போயிடுறாங்களே, அது காரணம் அந்த தொடர்பு இல்லாதனால தானே? அப்படி இல்லை, அப்படி இல்லை, தொடர்பு எல்லாருமே இருக்கும். அதனால் நம்ம போட்டு நம்ம தொடர்பு இருக்கிற வரைக்கும் நம்ம போட்டில் பக்கத்தில் இருக்காங்க, இல்லாத போது நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் கவர்மெண்ட் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வழக்கில் எல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்கும். இது என்னென்ன, இது இதை நம்ம ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாமே இதில் தான் இருக்குது.
பாயிண்ட் கடல்ல கல்லு கிடக்கிறது. நம்ம முன்னெல்லாம் வந்து நம்ம இவ்வளவு பெரிய வெயிட் வச்சு நூல் வச்சு அளவு பார்ப்பாங்க, இப்ப அதெல்லாம் பாக்கிறது இல்ல. இப்ப இந்த இதுல எல்லாமே இதுலயே தெரிஞ்சிடும், எல்லாமே காட்டிடும் எவ்வளவு அளவுல நம்ம ஆழம் இருக்கு, என்ன இதுல வந்து கல்லு பாயிண்ட் மீன் போறது எல்லாமே இதுலயே காட்டிடும். அப்ப போட்டு தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுவும் கிடையாது, எல்லா சௌகரியமும் இப்ப எல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் ஏற்படுத்தும். இப்ப நம்ம அஞ்சு நாள் தங்க போறோமான கடல்ல, அஞ்சு நாளைக்குள்ள சாப்பாடு ஜாமான் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்து போயிருச்சு. எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, மெடிசன்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே ஃப்ரீயா எடுத்து போயிடும். நல்லபடியா நீ தொழில் பண்ணிட்டு நல்லபடியா கரைக்கு வந்து நிறைய லாபத்தோட வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வரண நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மீன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. காரணம் வந்து அனுப்ப முடியாத ஒரு சூழல் பாத்தீங்கன்னா 2 மாதம் மீன்பிடி தடை காலம், அதனால் வந்து சரியான மீன்வரத்து இல்லாதனால நம்மளால் அனுப்ப முடியல. இனிமேல் பிரச்சனையே இல்லைங்க, இனிமேல் பார்த்திங்கன்னா மீன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஐஸ் பாக்ஸ் போட்டு பஸ் வசதி உள்ள ஊருக்கு பஸ்லேயே கூட அனுப்பிடலாம், அப்புறம் ட்ரெயின் வசதி உள்ள ஊருக்கு கண்டிப்பாக ட்ரெயின்லேயும் அனுப்பிடலாம். அப்புறம் ட்ரை ஃபிஷ் கருவாடு கேட்டுட்ருக்காங்க, கருவாடு பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணி எல்லா ஊருக்குமே அனுப்பிடலாம். நீங்கள் எந்தெந்த கருவாடு வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் போடுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்க்குற யாருக்கு வேணாலும் இந்த மீனாக இருந்தாலும் கருவாடாக இருந்தாலும் கேளுங்க. அப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி கல்யாண டயத்தில் இப்போ என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பாறை கேட்டிருந்தாங்க, வஞ்சிரை கேட்டிருந்தாங்க, 100 கிலோ 200 கிலோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே என்னால் முடியாத ஒரு சூழல் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இனி வந்து எனக்கு கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கல்யாணத்துக்கு வேணாலும் நம்ம மீன் அனுப்பலாம், எது வேணாலும் அனுப்பலாம். இனி மீனை பற்றி பிரச்சனையே இல்லை, உங்களை நீங்கள் எதிர்பார்த்த மீன் நீங்கள் நம்மகிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். நீங்கள் நம்ம ஊர் நாகப்பட்டினம் பகுதிக்கு வந்தாலுமே இங்கேயுமே மீன் வாங்கிடலாம். சிலிண்டர் வச்சுக்கிறாங்க பாருங்கள், பார்த்துருக்கேன். இந்த ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக ஓடிடுமாண்ண, ஒரு கல் போய்ட்டு வர ஆறு கல் வரும், ஆறு கல் வரும். ஒரு சிலிண்டர் எடுத்தோம்னா சிக்கனமாக இருந்தால் ஆறு கல் வரும், நிச்சய பரிசு இந்த புல்சார் மேலே திருவாங்க கடிவர் கண்மணி, அப்புறம் ஒரு ரெண்டு கல் தான், ரெண்டு கல் தான் வரும். அதான் ஆறு கல் ரெண்டு கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லுங்கிறது ஒரு டைம் போயிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஒரு கல், ரெண்டு டைம்னா ரெண்டு கல், எதுவுமே ஆறு கல், அதான் ஆறு டைம் கடவுளுக்கு போயிட்டு தங்கிட்டு வரலாம், அந்தளவுக்கு சிலிண்டர் வருன்றாங்க. இதே ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு கல் தான், ரெண்டு டைம் தான் போயிட்டு வரும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்கள், பாய்.